ஜிவேர்முருகனுக்கு அரோகர ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக வந்தே குரு பரம்பரா குரு ஆச்சாரிய ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியினுடைய 551வது மந்திரம். பிராரப்த கர்மா பரிகல்பித்த வாசனாபிகி சம்சாரிவச்சரித்தி புக்திஷு முக்ததேகேஹு சித்தக சுயம் வசதி சாட்சிவத் அத்ர தூஷணீம் சக்கரஸ்ய மூலமிவ கல்பவிகல்பசூன்யக. பிராரப்த கர்மா பரிகல்பித்த வாசனாபிகி சம்சாரி வச்சரித்தை புக்திஷு முக்ததேகேகே முக்ததேக சித்தஸ்வயம் வசதி சாட்சிவத் அத்த தூஷணியம் சக்கரஸ் மூலமிவ கல்பவிகல்பசூன்யக. இப்போ ஜீவன் முக்தனாயிட்டான் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாதே. இப்போ நம்ம இந்த கிளாஸ் நடக்கிறதுனால தான் ஓரளவுக்கு உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது. இந்த கிளாஸ் யார் நடத்திக்கிட்டு இருக்கா, எங்கே போய் இவன் ஜீவன் முக்தான், இவன் இப்படி தான் இருப்பான், அவன் லட்சணம்லாம் இப்படி தானே இருப்பான்னு யாருக்கு தெரியும்? அவனை தேடுறவனுக்கு தான் தெரியும், அந்த 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 மார்க்கத்தில் பயணம் செஞ்சுறவனுக்கு தான் தெரியும். ஏன் யார் அந்த அந்த மார்க்கத்தில் பயணம் செய்வாங்கன்னா, சித்தர்களோ யோகிகளோ ஞானிகளோ ரிஷிகள் தான் அந்த மார்க்கத்தில் பயணம் செய்வாங்க. இப்போ கூட எனக்கு இந்த பகவத்கீதையினுடைய அந்த ஸ்ரீகிருஷ்ணனுடைய மகா வாக்கியங்கள் வந்து சாஸ்திர அறிவு இல்லாதவன் என்னை நோக்கி வரமாட்டான், மயக்கத்தில் இருக்கிறவன் என்னை நோக்கி வரமாட்டான், அசுரத்தன்மை இருக்கிறவன் என்னை நோக்கி வரமாட்டான், சத்சங்கத்தில் இருக்கிறவன் என்னை வரமாட்டான்னு சொல்கிறாங்கல்ல, இது நாலுத்துக்கும் ஒரே மருந்து என்ன தெரியுமா? சாஸ்திர அறிவு தான். இந்த நாலு தத்துவம் சொல்கிறாரு, இந்த நாலு தத்துவத்துக்கும் ஒரே சொல்யூஷன் என்னென்னா, சாஸ்திர அறிவு ஒருத்தவனுக்கு நம்ம கொடுத்தோம்னா அவன் வந்து இத்தனை தோஷங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகி ஓடி வந்துடுவான். புரியுது அவங்களுக்கு? சத்சங்கமும் சத்சங்கத்தில் என்ன சொல்லுவாங்க, சாஸ்திர அறிவு தான் கொடுப்பாங்க. மது மாது சூதத்தில் இருக்கிறவன் அஞ்ஞானத்தினால இருக்கான், சாஸ்திர அறிவு இல்லை அதனால போயிருக்கான். சத்சங்கம் சாஸ்திர அறிவு அஞ்ஞானம் அசுரத்தன்மை எப்படி இருக்குது? சாஸ்திர அறிவு இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்றான், கண்டபடி வாழ்கிறான். அப்போ நாலுத்துக்கும் ஒரே மருந்து சாஸ்திர அறிவு. சரி, இது ஒன்று கையில் எடுத்தாலே போதும், அது நம்ம இதுதான் இப்போ எப்படி கொடுக்கறதுங்கிற ஒரு சிந்தனை இருக்குது. ஏன்னா புண்ணியம் இல்லாதவன் நம்ம கிட்டக்கு வரமாட்டான். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பாருங்கள், புண்ணியம் இல்லாதவன் நம்ம கிட்டக்க வரமாட்டான், கிட்டக்க வராதவனுக்கு எப்படி சாஸ்திர அறிவை கொடுக்க முடியும்? சாஸ்திர அறிவோ ஒரு ஆடியோவை கேட்கணும்னாலே 100% சகிப்புத்தன்மை இருக்கணும். ஆரம்ப காலத்தில் ஒரு 50 ஆடியோ கேட்குற வரைக்கும் சகிப்புத்தன்மை ரொம்ப 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 பொறுமையாக இருக்கணும். நீங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு வேர்ல்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு வேஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிற மாதிரி அப்படி நீங்கள் சாஸ்திரம் கேட்க முடியாது, சிரவணம் பண்ண முடியாது. அப்போ மிக முக்கியமான ஒரு காம்பவுண்டை அவர் எழுப்பி வச்சுருக்காரு, அதை தாண்டி வரவன் தான் அவனுக்கு சாஸ்திர அறிவை கொடுக்க முடியும். இப்போ தெரியுதா, புண்ணியம் இல்லாமல் கோயிலுக்கே வர முடியாது, அதுதான் பாயிண்ட்டு. புண்ணியம் இல்லாமல் சத்குருவோட பார்வை தரிசனம் கிடைக்காது, இந்த 6 பேருடைய தரிசனம் கிடைக்காது. புண்ணியம் இல்லாமல் பூஜைக்கு வர முடியாது, புண்ணியம் இல்லாமல் ட்ரிப்புக்கு வர முடியாது. இப்போ தெரியுதுல்ல எல்லாருக்கும், அவங்க சொல்லக்கூடிய அல்ப காரணங்கள் உங்களுக்கு புரியுதில்ல. நானும் இப்படி தான் இருந்தேன், ஒரு நாள் என் கண்ணை நெத்தி கண்ணை திறந்தேன் என் குரு. அப்போ நம்ம பேரானந்தத்தை அனுபவிக்கும் போது அங்கே நன்றி உணர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், இவர் தான் அதுக்கு காரணம், நான் அப்படி தானே முருகான்னு சொல்லிகிட்டே இருக்கிறது. காரணம் என்ன? மிக முக்கியமான அந்த பலனுடைய மூல கர்த்தா வந்து முருகப்பெருமானுங்கிறது நமக்கு தெரியறதுனால தானே நம்ம கண் கலங்குறோம். நம்ம கண்ட்ரோலை இழந்துடுறோம் அந்த இடத்துல, ஆச்சரியமாக இருக்கலாம், ஆனந்த கண்ணீரில் தானே திளைக்கிறோம்.
இந்த ஆனந்தத்தை ஏதாவது விலை கொடுத்து வாங்க முடியுமா சொல்லுங்கள்? எதுக்காவது ஈடு செய்ய முடியுமா பாருங்கள். அந்த 24 மணி நேரம் எப்படி போகுது, எவ்வளோ முக்கியமாக இருக்கு. அப்போ புண்ணியம் இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். இப்போ தெரியுதா, ஒரு குருக்கிட்ட நெருங்கணும்னா புண்ணியம் இருந்தால் தான் அவங்க இருக்கு குருக்கிட்டே நெருங்க முடியும். இல்லைன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான், போகிறாரு வராருன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு நீங்கள் எப்படியோ தாண்டி வந்துட்டீங்க வந்து உட்காந்து ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கேட்டதுக்கப்புறம், ஆஹா இது ஒரு உலகமாக இருக்குது, இது தனிப்பட்ட உலகம், இதுதான் பிரம்மலோகம், இதுதான் பிரம்மலோகம், வேறு என்ன? குரு எங்கே இருக்கிறானோ அது பிரம்மலோகம், சுவாமி எங்கே இருக்கிறாரோ அது சன்னதி, பிரம்மம் எங்கே இருக்கிறதோ அது பிரம்மலோகம். தனியாக ஒரு உலகத்தை படைச்சு காட்டணுமா? காட்டலாம், அதையும் காட்டலாம், ஒன்றும் பெரிய விஷயம். ஏன்னா எல்லா வல்லமையும் அவருக்கு கொடுக்குறாரு சுவாமி. இந்த 5 பஞ்சகிருத்தியமும் பண்ணக்கூடிய வல்லமையே கொடுக்குறாரு. அவன் கேட்க மாட்டான், அவன் வந்து சித்தியும் கேட்க மாட்டான், அந்த வல்லமை எதுவுமே அவன் கேட்க மாட்டான். கேட்குறது வந்து அவனுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு தயக்கம் இருக்குது, அவன் கேட்குறது வாய் விட்டு கேட்குறதுக்கு சான்ஸே இல்லை. அவன் சித்தனா, இந்த சித்தி ஞானிகள் ரிஷிகள் இந்த நிலைக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அவன் சாதனா மார்க்கத்தில் போக கூட கேட்க மாட்டான். நம்ம சாதனா மார்க்கத்தில் இருக்கும்போது கூட கேட்க தோன்றது இல்லையே. எனக்கு டே ஒன்னது இன்றைக்கி வரைக்கும் சொல்கிறேங்க, சுவாமிகிட்ட இது கூட அது ஒன்று கேட்குறதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. என்னுடைய பர்சனல் லைஃப் எவ்வளோ துக்கம் இருந்தாலும் பேசாமல் தான் போவேன். இந்த துக்கத்தை நீக்கிட்டு கூட போய் சொல்ல மாட்டேன், பேசாமல் போயிட்டுருப்பேன். அவர் நீக்கிடுவார், அவர் நீக்கிடுவார், அவர் நீக்கிறாருங்கிறதுலாம் நமக்கு தெரியாது, நம்ம கேட்கவும் இல்லை, ஆனால் அவர் நீக்கிறாரு அது நமக்கு தெரியலை. அப்படியே எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ இது நடந்தாலும் அப்படியே போயிட்டே இருப்போம். இப்போ தான் அந்த அறிவு இருக்குது, ஓ இந்த இடத்துல துயரம் இருக்குது, இந்த இடத்துல பள்ளம் இருக்குது, இந்த இடத்துல மேடு இருக்குது, இங்கே சாமி நம்மளை வழி நடத்தியிருக்காரு, இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றிருக்காரு, இந்த இடத்துல நம்மளுக்கு தூக்கி விட்டுருக்காரு, இந்த இடத்துல நமக்கு உபச்சாரம் பண்ணுறாருங்கிறது இப்போ தான் இந்த உபநிஷத்து அத்தியனம் பண்ணும்போது தான் எல்லாம் தெரியுது. நாம் யார் இப்போ உங்களுக்கே தெரியுமே, நீங்கள் யார், உங்கள் குடும்பம் என்ன, உங்கள் உலகம் என்னன்னு தெரிஞ்சு போச்சே, 6 கூட ஆகலையே. தெரிஞ்சு போச்சே. இப்போ சொல்லுவார்ல, சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற சிவகதிதானேன்னு 4 லைன் வரும், இன்னொரு லைன் விட்டுட்டேன். என்னன்னா அப்படி அவரை சொல்ல சொல்ல கேட்க கேட்க எல்லாம் மாறும், எல்லாம் செத்து போகும். இப்போ புண்ணியம் இருந்தால் தான் பூஜைக்கு வர முடியும், புண்ணியம் இருந்தால் தான் கோயிலுக்கு வர முடியும், புண்ணியம் இருந்தால் தான் குருவை பார்க்க முடியும். பாவம் வேலை செய்யும், கடைசி செகண்ட் வரைக்கும் விடாது நம்மளை, வரட்டும். இப்போ அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ இது உங்களுக்கு ஏன் தெரிய வருதுன்னா, நீங்கள் அந்த மார்க்கத்தில் பயணம் செய்கிறீங்க, நீங்கள் இந்த ஒரு மார்க்கத்தில் யாரும் வர முடியாத மார்க்கம், எப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்க, எப்படி அதில் பிடிச்சு போகிறீங்க, எல்லா துயரத்துக்கும் வேறையே அழிக்கக்கூடிய வேரோடு துயரத்தை வேரோடு பிடுங்கக்கூடிய மார்க்கத்தில் இல்லை நம்ம போயின்ட்டுருக்கோம். இப்போ இந்த சாஸ்திர அறிவை எப்படி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுறதுன்னு தான் ரொம்ப பெரிய சிந்தனையாக இருக்குது. நேற்று சொன்னார், நீ யாருக்கு உபதேசம் பண்ணாத, நீ சங்கல்பம் பண்ணுன்னு சொல்கிறார். சங்கல்பம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், அதை தாண்டி இந்த மாதிரி இத்தனை தடைகளையும் தாண்டி நம்மக்கிட்ட நெருங்கணும். அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் போய் நேற்று சொன்னார்ல, யாரோ ஒருத்தவங்க சொன்ன, கொஞ்சம் நேரம் நின்னால் நிறைய விஷயம் வரும் அவர்கிட்டேருந்து அப்படி சொன்னாங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி நம்ம கிட்டக்க வரவங்களுக்கு அதை நம்ம கொடுப்போம். நம்ம மூட்டையெல்லாம் கட்டக்கூடாது வள்ளலார் மாதிரி, கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை, கட்டி விட்டேன்னு சொல்லக்கூடாது. கடை விரித்தேன் கொள்வார் யாரும் இல்லை, திறந்து வைத்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டியதான். எப்போ வந்தாலும் எடுத்துக்கோ, உனக்கு என்றைக்கு புண்ணியம் வேலை செய்தால் அன்றைக்கி வருவேன் அப்படின்னு வெயிட் பண்ண வேண்டியதான். சரி, இப்போ முக்த தேககம், தேகக முக்த, இந்த பிரம்மவித்தனுடைய தேகம், அவனுக்கு தேகம் இருக்குது, நம்மளை மாதிரி சாமானிய மனுஷனாக தான் இருக்கான், கை கால்கள் இருக்குது, எல்லாம் நிற்கிறான் போகிறான் நடக்கிறான் எல்லாம் செய்கிறான், முக்த தேகக. ஆனால் அவன் முக்தன், பிரம்மவித்து. அந்த தேகம் பிராரப்த கர்மாவனால், நீ இப்போ 90 வயசு வரைக்கும் வாழ போகிறன்னு உனக்கு ஒரு ஆயுள் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஆயுள் வர வரைக்கும் அது பரிகல்பித்த வாசனாபிகி பதிவு செய்யப்பட்டிருக்குல்ல, இந்த பிராரப்த கர்மாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுதான் டெய்லி எண்ணங்களாக வருது நமக்கு.
அந்த எண்ணங்கள் படி அது கற்பிக்கப்பட்டது படி வாசனா பதிவுகள் வந்து உள்ளேருந்து வெளியில் வர அது என்னென்ன கற்பனைகள் பண்ணி வச்சுருக்கோ அதுபடி அவன் சரத்தி இங்கே இங்கேயும் அலையிறான், இங்கே எங்கேயும் நடக்கிறான்னு சொல்கிறார். சரத்தின்னு சொல்கிறார், நடக்கிறான்னு சொல்கிறார். வாசனைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறான், நடக்கிறான். ஓகே, சம்சாரி வச், சம்சாரியை போல, ஒரு சம்சாரி போல. புக்திஷு, இந்த விஷயபோகங்களுக்கு மத்தியில் இந்த உலகத்துக்குள்ளே தானே இருக்கிறான். புக்திஷு, போகங்களுக்கு இடையே சரத்தி சுற்றுகிறான். வாசனை பிராரப்த கர்மாவுடைய வாசனையினால் உடல் இருக்குது, சுற்றுகிறான் கூட இல்லை, சுற்றுகிறது, அந்த உடம்பு சுற்றுதான். அவன் சுற்றுகிறான்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை, குறிக்கோளும் இல்லை, உள்நோக்கமும் இல்லையே, அதனால் சுற்றிக்கிட்டு இருக்கு சரத்தி. சரி, அவன் யார்? அவன் சுயம் சித்தக, அவனோ சித்தன், தானே சித்தியானவன், சுயமாக விளங்கக்கூடியவன், சுயம் சித்தக, தானே விளங்கக்கூடியவன். தூஷ்ணீம், மௌனமாக இருக்கிறவன். தூஷ்ணீம், இந்த வார்த்தையெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன், தனியாக ஞாபகம் வச்சுங்க. தூஷ்ணீம், மௌனமாக இருக்கிறவன். தூஷ்ணீம் சாட்சி வந்து எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான், எதுவும் பார்க்காத மாதிரி இருக்கான். அவன் பார்க்குறது கண்ணால் பார்க்குறது இல்லை, உயிரால் பார்க்குறான், கண்ணால், உயிர் கண்ணால் பார்க்குறான். சொல்லுவோம் இல்லையா, உடல் கண், மனக்கண், உயிர்கண்ணு சொல்லுவாங்க. இந்த உயிர்கண்ணுங்கிறது உயிர் பார்க்குற ஞானிகள் பார்வை, குழந்தைங்களுடைய பார்வை. அது மனசால் அனலைஸ் பண்ணாது, இப்படி பார்க்கும், பார்த்தோன்னே இது சத்து இது அசத்துன்னு அதுக்கு தெரியும். குழந்தைங்க பாருங்கள், எல்லார்ட்டையும் வராது, இப்படி பார்க்கும். அதோடைய அது நம்மளுடைய சஞ்சித கர்மாலாம் அது பார்க்குது, இவன் இவ்வளோ அக்கிரமக்காரன், இவங்ககிட்ட போகக்கூடாது அப்படின்ட்டு. சாட்சிவதி, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கிறான். எல்லாம் நடக்கும், எதுவும் அவனுக்கு நடக்காத மாதிரி இருப்பான், எது நடந்தாலும் நடக்காத மாதிரி இருக்கிறான், சாட்சிவதி இருக்கிறான். எப்படின்னு கேட்டால், ஒரு சக்கரஷ மூலம் இவன், ஒரு சக்கரத்தில் ஆக்சில் சுற்றாது, டயர் தான் சுற்றும், ஆக்சில் அப்படியே தான் இருக்கும், அது அசையாமல் இருக்கும். ஆனால் அதில் பால் ட்ரெஸ்ஸு, அந்த என்னது பேரிங், பேரிங்கை போட்டு டயரை, அந்த சக்கரத்தில் சக்கரம் சுற்றும், ஆக்சில் சுற்றாது. அது மாதிரி அந்த உடம்பு அசையும், உள்ள அசையாத அந்த சித்தானது சத்தோட அசையாமல் காஷ்ட மௌனத்தில் இருக்குது. எப்படி ஆச்சரியம், உடம்பு இப்போ நமக்கு உடம்பு அசைஞ்சால் அதுவும் அசையும். ஒரே ஒரு நாள் தான், இது வரைக்கும் பல அனுபவங்கள் நடந்திருக்கு இந்த தியானத்தில், ஒரே ஒரு நாள் தான் என்னுடைய உடம்பில் இல்லாத ஒரு நிலையில் நான் இருக்கேன், எனக்கு உடம்பு இருக்கிறதே எனக்கு தெரியல. நம்ம சொல்லுவோம்லாம், நடக்கும்போது கால் வலிக்குது, கை வலிக்குது, இல்லை நம்ம நடக்கிறோங்கிற ஒரு ஃபீல் கூட இல்லை. சொல்லு, புரியுதா? ஒரே ஒரு நாள் அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு. நான் என் உடம்புல தான் இருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், ஆனால் எனக்கு உடம்பு இருக்கிறதே எனக்கு தெரியல. வண்டியில் போகிறேன், வண்டியில் மிதக்கிற மாதிரி இருக்குது, கால் நடந்து போகிறேன், கால் 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 தரையில் ஊனி தான் போயின்ட்டுருக்கேன், நடந்து தான் போயின்ட்டுருக்கேன், எல்லோரும் போல நடந்து தான் போயின்ட்டுருக்கேன், ஆனால் நம்ம நடக்கிறோம் அந்த உணர்வு இல்லை, நடந்து போயின்ட்டுருக்கேன். ஆமாம், அப்படி இருக்குது. இந்த உடம்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லாத இடம் நமக்குள்ளேயே ஒரு இடம் இருக்குது. இது ஒரு ஒரே ஒரு நாள் நடந்த அனுபவம், அன்றைக்கே சொன்னேன் நான் அந்த இதை. இன்றைக்கி அதை திரும்ப சிந்திச்சு பார்த்தேன், அந்த நிலை திரும்ப என்றைக்கு வரும்னு சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து, இந்த நாலு பேரில், நாயன்மார்கள் நாலு பேரில், இந்த அப்புறம் மாணிக்க வாசகரம் தான் புலம்புறது, சம்பந்தர் எங்கேயுமே புலம்புறது இல்லை. இப்படி பண்ணலையே, நீ அப்படி பண்ணலையே, அதை பண்ணலையே, இதை பண்ணலையேன்னு பண்ணுறதில்ல. சுந்தரர் கூட கொஞ்சம் புலம்பார், பணம் வேணும் பாருல, பணம் அங்கங்கே பணம் வேணும், தங்கம் வேணும் பாரு. ஒய்ஃப் வந்து தர்மகாரியம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவா, அன்னதானம் பண்ணது, எப்போ பார்த்தாலும் மூணு வேலையை அன்னதானம், கோயிலில் கூட நடக்காது இந்த அம்மா, அவ்வளோது அறம் வளர்த்த நாயகி. அதனால் அப்பப்போ தங்க காசு அனுப்பி விடுவார், கேட்பார், கொடுக்க லேட்டாக அனுப்பிச்சுன்னா பாட்டு போடுவார், புலம்புவார். இந்த ஒரு ஆள் தான் புலம்பாமல் இருக்கு, அப்படி தாங்க வாழணும், அப்படி தான் வாழணும். சுவாமிகிட்ட எனக்கு அதை கூட இதை கூட எனக்கு இதாக இருக்குது அதாக இருக்குல்லாம் எல்லாம் வந்து என்னமோ ஒன்று இடிக்குது, அகங்காரம் இல்லை,
அகங்காரம் என்ன சுவாமிகிட்ட அகங்காரம், நம்ம தான் ஜீரோன்னு தெரியுமே. ஏதோ ஒன்று அவர்கிட்ட போய் ஏன் கேட்கணும் அப்படின்னு தோணுது. ம், தெரியுமா இந்த வார்த்தைய எல்லாம் தெரியணும் இல்லை, நம்ம என்னவோ பண்ணிகிட்ருக்கோம், அவர்கிட்ட போய் அதை போய் ஏன் கேட்டுக்கிட்டே அப்படின்னு தோணுது. நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தீங்கன்னா கிடைக்கிறதெல்லாம் இன்பமாக இருக்கும். எதிர்பார்த்தீங்கன்னா அவர் வச்சு செய்வார். அப்போ நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கோ அவ்வளோ சோதிப்பார். இது கல்யாண விஷயத்தில் எல்லாருக்கும் இது அனுபவம் இருக்கும். பொண்ணு தேடுற படலத்தில் அது மாதிரி இப்போ என்னன்னு கேட்டால், சக்கரஷ்ய மூலம் இவ சக்கரத்தில் மூலம் இருக்க அந்த ஆக்சில் இருக்க அந்த ஆக்சிஸ்ஸு, அது வந்து நகர சுற்றாது, டயர் சுத்தம். அது மாதிரி இவன் உடம்பு சர இங்கேயும் அங்கேயும் அலையுமே தவிர உள்ள சிவயோகத்தில் மா காஷ்ட மௌனத்தில் அசையாமல் இருக்குமா, ஆச்சரியமாக இருக்கு. கல்ப விகல்ப சூன்யக, அவனுக்கு ஒரு கற்பனையோ இல்லை கற்பனையற்ற நிலையோ ஒரு கொள்கையோ உள்நோக்கமோ சூன்யம், சூன்யமாக இருக்கு. அப்படி தான் அவன் உடம்பு தெரியுது. அவனுக்கு இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஜகத்துங்கிறத இப்போ நம்ம ரூமில் போயிட்டால் ஜகத்தை மறந்துடுறோம்ல. ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம்னா, தியானத்தில் உட்காந்தோம்னா, நம்ம அந்த தியானம் முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் மறக்கிறோம்ல. இப்போ ரூமுக்குள்ளே போயிட்டாலே 75% மறைஞ்சு போயிடுது. நீங்கள் ஒரு வாரம் 10 நாளாக இருந்துட்டிங்கன்னா அப்புறம் இந்த உலகத்தையே பார்க்க விரும்ப மாட்டீங்க, உள்ளே போயிருக்கிறது தான் விரும்புவீங்க. எப்போ உள்ளே போகணும்னா, வெளியில் ஒன்றும் இல்லை வேஸ்ட்டு டைம்லாம் இனிமேல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் ரூம்குள்ளே போய் உட்காரணும்னு நினைப்பாங்க, தனிமையை விரும்புவாங்க. சாதகனுக்கு தனிமை பெரிய வரப்பிரசாதம், சம்சாரிக்கு தனிமை பெரிய கொடுமை. புரியுதா? அவனுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், லப லப லபன்னு ஜகத்தோடு அவன் தொடர்பு கொண்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பயப்படுறான், எல்லோரும் வேணும் இவ்வளோ பேர் வேணும் இவ்வளோ பேர் வேணும் இவ்வளோ பேர் வேணும்னு. அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா, கூட இருந்துருவாங்களா, எவ்வளோ நேரம் இருப்பாங்க? காலையில் இருந்தால் மத்தியானம் இருக்க முடியாது, தெரியும்ல, மத்தியானம் இருந்தால் சாயந்தரம் இருக்க முடியாது. நீ எப்பயுமே தனியாக தான் இருக்கணும், அது உனக்கு தெரியல. இறைவன் உங்களே இருக்காங்கிற அறிவு இருந்ததுன்னா, நம்ம தனிமை இல்லைன்னு அவரோட இருக்கிறோங்கிற அறிவு இருந்துச்சுன்னா இதாகும். எல்லாத்துக்கும் அறிவு மிக முக்கியமான ரோல் பண்ணுது. அறிவை தான் தேடணும், அறிவை தான் பிரச்சாரம் பண்ணணும். வேதாந்தம்னு சொல்லாமல், சித்தாந்தம்னு சொல்லாமல், பிரம்மஞானம்னு சொல்லாமல், ஏதாவது ஒன்று சொல்லி அவனை எப்படியாவது அவன் கண்ணை திறந்துடணும். இப்போ இங்கே இப்போ நடந்திருக்க விஷயம், இந்த 10 பேர் கண் திறக்கப்பட்டதுனால தான் டெய்லி வரீங்க. நெற்றி கண் திறக்கப்பட்டதுனால, அறிவு கண் விவேகன் திறக்கப்பட்டதுனால தான் டெய்லி வரணுங்கிற அறிவு வந்துச்சு. அதே அறிவு தான் வேல் பூஜைக்குன்னு சொல்கிறேன். வேல் பூஜை கூட சுவாமியை பார்க்கலாம் போகலான்னு வந்துடுவான். வேத விசாரத்துக்கெல்லாம் பேரறிவு வேணும், பெரிய தபஸ் வேணும். ஏன்னா பூஜைக்கு வர்றதுக்கு 10 நிலையில் தபஸ் பண்ணுறீங்கன்னா, வேதா கிளாஸ் வர்றதுக்கு அந்த 10 நிலை தபஸ் தொடரணும், அப்போ தான் வேதா கிளாஸ் வர முடியும். இந்த வேதாந்த கிளாஸுக்கு சொல்கிறேன், புரியுதா வித்தியாசம், புரியுதா? ஏன்னா சுவாமி சொல்கிறாரு, நீ காலம்லாம் நேற்று சொன்ன ஐயப்பன் அந்த சாஸ்திரம், அந்த புக்கு ஐயப்பன் சாஸ்திரம் 7 வருஷமாக தேடின புக்கில் நீ எத்தனை காலம் பூஜை பண்ணாலும் நீ குருவை பிடிச்சி சாஸ்திர அறிவு இல்லாமல் என்னை பிடிக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். ஏற்கனவே சொன்னது தான் அது. ஏன் அப்படி சொல்லணும் கடவுள், ஏன் அப்படி சொல்லணும், ஏன் குருவை அப்படி சொல்லணும்? நீ காலம் ஃபுல்லாக பூஜை பண்ணாலும் தன்னுடைய பக்தருக்கு சொல்கிறாரு, வேறு யாருக்கோ சொல்லலை, யாரோ பகைவனுக்கோ துஷ்டனுக்கோ தூரத்தில் இருக்கிறவனுக்கோ சொல்லலை, தான் பக்தனுக்கு சொல்கிறார். நீ காலம் ஃபுல்லாக என்னை பூஜை பண்ணாலும் நீ குருவை போய் பிடிப்பா, அவர் சொல்லக்கூடிய சாஸ்திர அறிவு என்னை விட மேலான். ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறாரு, அவன் அர்ஜுனன்ட்ட சொல்கிறாரு, இதே வார்த்தையாக சொல்கிறாரு, என்னை விட என்னை உணர்ந்தவன் சொல்கிறத கேளு, ஏன்னா தன்னை தானே புகழ்ந்துக்கிட்டால் சரியாக வராது இல்லை, அதனால் குருட்டு அனுப்புகிறார். ஏன்னா அதான் கரெக்டு. இப்போ நீங்கள் ஒரு மேலதிகாரை பார்க்க, நேராக மேலதிகாரை போய் பார்க்க முடியுமா, பேச முடியுமா, செயல்பட முடியுமா? அது சரியாக வருமா? சரியாக வராது. அது பப்பன்னு வளரி கொட்டுவீங்க. ஒரு ட்ரைனிங் இருக்கணும், ஒரு பழக்கம் இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும். அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவோம், ஒன்றும் ஸ்கூலுக்கு போயிருக்கணும் இல்லை பாடசாலா போயிருக்கணும், ரெண்டும் கிடையாது. நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி, மற்றவங்க தான் பெரிய ஆளுன்னு சொல்லணும். அதனால்
இதில் என்ன சாரம்னு சொன்னால், ஜீவன் முக்தன் தேகம் பிராரப்த பதிவுகளால் சம்சாரத்தில் கட்டுண்டவன் போல நம்மளை மாதிரி தான் போகப்பொருள்களுக்கு மத்தியில் இந்த சம்சாரத்துக்குள்ளே சஞ்சரிக்கிறது, சுற்றிக்கிட்டு இருக்கு, சுற்றிக்கிட்டு இருக்கு, அது நடக்கலை வாழலை, சுற்றிக்கிட்டு இருக்கு. அவனோ மௌனமாகவும் சாட்சியைப் போலவும் சக்கரத்தின் மையப்பகுதி எந்த விகாரமும் இல்லாமல் அசையாமல் இருப்பது போலவும் எந்த கொள்கையும் இல்லாமல் வசிக்கிறான். இதுதான் அந்த பாட்டினுடைய சாரம். அவன் ஜீவன் புக்தன் என்ன மாதிரி தானே இருக்கிறான், அவன் தெளிவாக இருந்தாலே நம்மளுக்கு புரியாது. அவன் தெளிவாக பேசி கீசி சிரித்து விளையாடி கருத்துக்கள் பரிமாறி காமெடி பண்ணாலே புரிய மாட்டேது, பக்கத்தில் தான் இருக்கான். இவன் இப்போ சுத்தமாக தன்னை மறந்த நிலைக்கு நிர்விகல்பத்து போயிட்டான். இந்த குருவாக இருக்கும்போது நிர்விகல்பம் போக மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை செய்கிறது தான் பிடிக்கும். அவங்களுக்கு வேலை செய்கிறதுனா அவன் வேலை செய்யலைன்னு அர்த்தம் இல்லை, அவன் வேலை செய்யலை சும்மா ஜாலியாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் ஜாலியாக இருக்கிறதே சும்மா இருக்கிறதே இரண்டரை கலந்து இருக்கிறதே பிரம்மஸ்வரூபம் தான். ஆனால் இவங்க வந்து வந்த வேலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க, அது விரும்பி தான் கேட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சமுதாயத்தை பார்க்குறோம், இப்போ நம்ம நல்லா இருக்கோம், சந்தோஷமாக இருக்கும், ஒரு சின்ன ரெண்டு மூணு ஒரு பத்துட்டு டெக்னிக் சொல்லி கொடுத்தா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக துக்கமே இல்லாமல் ஒரு நிலை இருக்கு. ஆனால் அதை அவனை உட்கார வச்சு செய்யணுமே, நம்ம நல்லா இருக்கோம் அவன் நல்லா இல்லையே, ஒரு பத்து நாள் கிளாஸ் அட்டன் பண்ணான்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக துக்கமே இல்லாத நிலைக்கு போயிடுவானே அப்படின்னு ஒரு 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 வருத்தம் இருக்கே, வருத்தம் இருக்குது எனக்கு இருக்குது. நம்ம பார்க்குறவனுக்கெல்லாம் உபதேசம் பண்ணணும் போல் தோணுது, ஆனால் பண்ணாதங்கிறார் அவர். சுவாமிநாத சுவாமி உபதேசம் பண்ணாத, சங்கல்பம் பண்ணு. அதனால்தான் ஞானிகள் எவனும் பேசுறது இல்லை. இப்போ தெரியுதா நம்ம சொல்கிறமே மறைக்கிறாங்க மறைக்கிறாங்கன்னு, மறைக்கலை அவங்க. உனக்கு அறிவு இல்லை அதனால் புரியலை அதனால் மறைக்கிறாங்கன்னு சொல்கிறோம். அவனா இழுத்து பிடிச்சி உனக்கு நெத்தி கண்ணை திறக்க விட்றதுனால என்ன அவனுக்கு என்ன வண்டி அப்படி வண்டி கிடக்கு கேட்குறேன். நீ சந்தேகப்படுவேன், உனக்கு அட்வைஸ் பண்ண கூட சந்தேகப்படுவேன். வேல் பூஜைக்கு வரவங்கள்ட்டலாம் வேத விசாரத்தை பற்றி பேசுகிறாரு, எதுக்கு அங்கே பத்து நிமிஷம் பேசுகிறேன், ஏதாவது ஒன்றுக்கு கண்ணு திறக்காதா, ஏதாவது ஒன்று விழிச்சுக்காதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான், வேறு என்ன. இப்போ நாங்கள் பேசுகிறதுனால ஓ வேதா கிளாஸ் முடிஞ்ச உடனே பர்சன் பர் ஹெட்டு 1000 ரூபீஸ் டேபிளில் வைக்க போகிறாங்களா என்ன, கிடையாது. அதுக்காக ஏன் பேசுகிறவன் கிடையாது. எவனாவது ஒருத்தவனுக்கு கண்ணு விழிக்காத அன்றைக்கி பேசுகிறேன் பாருங்கள், அடுத்த 1000 பூஜை வாழ்நாள் நீ அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே சித்தி அடைஞ்சிச்சான்னு சொன்னல, அதுக்கு நேற்று ரிசல்ட்டு சொல்கிறாரு. ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, ஏய் நம்ம வந்து இந்த 1000 பூஜைன்னு சொல்கிறாரே 3 வருஷம் ஆகும், எப்படியோ கொஞ்சம் லேட்டாக போனாலும் பரவாயில்ல, ஆரம்பத்துலேயே லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல போம்மா அப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேர். அவங்களுக்காக தான் பேசியிருக்கோம் போல். சரி, அங்கே இருக்கிற பாயிண்ட்டாக தான். இப்போ திருமந்திரம், நேற்று ரொம்ப பெரிய சீக்ரெட்டுங்க இதெல்லாம். நேற்று பார்த்தது அதாவது இந்த அமிர்தங்கிறது எப்படி உருவாகுது, அமிர்த தத்துவம் அமிர்த தத்துவம்னு சொல்லிகிட்டே இருக்காங்களா, அது எப்படி உருவாகுது, எங்கே உருவாகுது, என்ன காரணத்தினால உருவாகுது, எப்போது உருவாகுது, எப்போ அது உனக்கு கிடைக்குது, எல்லாம் நேற்று சொல்லியிருக்காங்க. அது திரும்ப திரும்ப அந்த ஆடியோ கேட்கணும், ரொம்ப 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 ரகசியமான விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்கோம். புக்கில் அது மாதிரி இருக்காது, நீங்கள் எந்த புக்கிலையும் அது மாதிரி இருக்காது. ஆமாம், அதனால் நாடி நரம்பெல்லாம் பேசியிருக்கோம், நாடி நரம்பெல்லாம் அது எதுக்காக போகுது என்ன காரியம் பண்ணுது எல்லாம் பேசியிருக்கோம். அதோடைய கண்டினியூட்டி அடுத்த பாட்டு எழுதுகிறாரு பாருங்கள். யோகம் அவ்விந்து ஒளியா வகை புணர்ந்தும் ஆகம் இரண்டும் கலந்தாலும் அங்குரா ஆங்குரா போகம் சிவபோகம் போகிக்கு நட்போகமாம் மோகம் கெட முயங்கார் மூடர் மாதர்க்கே. இந்த பாட்டில் என்னென்னா, யோகத்தில் இருந்து போகம் பண்ணுறவன் அவ்விந்து கெட்டியாயிடும், யோகிக்கு விந்து வெளியேறாது, கெட்டியாக இருக்கும். ஒளியா வகை யோகிக்கு போகம் பண்ணும்போது அவ்விந்து ஒளியாது, நஷ்டமடையாது, வெளியேறாது. புணர்ந்தும்
கலவியல் புணர்ந்தும் சேர்ந்தாலும் வெளியேறாதே. ஆகம் இரண்டும் கலந்தாலும், இந்த ரெண்டு உடல் சேர்ந்தாலும் ஆங்குரா அங்கே இன்பம் இருக்கு, நஷ்டம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருடைய இன்பத்தையும் இன்பத்திலையும் இன்பம் அனுபவிக்கும் போதே நாளைக்கு துன்பம் இருக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு சினிமா பார்த்தா கூட, சினிமா பார்க்கும்போதே நாளைக்கு ஆஃபீஸ் போய் தொலைக்கணுமே என்ன சொல்லுவானோ அப்படிங்கிற அந்த துக்கமும் பயமும் கலந்துருக்கு. அதே மாதிரி எல்லாத்துலேயும் உண்டு. லௌகீக இன்பத்தில் எல்லா இன்பத்திலையும் சுகத்தோட ஈக்குவல் 50% துக்கம் உண்டு. இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வரும், நாளைக்கு இல்லைனா இந்த வாரத்துக்குள்ளே வந்துடும். ஒரு வாரமாக வரலன்னா வச்சு செய்ய போகுதுன்னு அர்த்தம், மொத்தமாக செய்ய போகுதுன்னு அர்த்தம். அதனால் என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். ஐயோயோ சிம்டம்ஸே சரியில்லையே, என்ன நடக்க போதோ, என்னென்ன எதுவுமே நடக்காதுனாலும் இந்த பயமே அந்த 10 நாள் சாவடிச்சிடும். என்ன காரணம்னா, அது அதோடைய சொரூபம். இப்போ இங்கே சொல்கிற இந்த போகம் இருக்குல்ல, இதில் இன்பம் உண்டு, துன்பம் இல்லை, நஷ்டம் இல்லை. ரெண்டு பேருக்குமே இன்பம் உண்டு, ரெண்டு பேருக்கும் நஷ்டம் இல்லை. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். இது எனர்ஜி செய்யணும். 2 மணி நேரம் உச்சந்தலையை பார்த்து சிவத்தை தியானம் பண்ணணும், அசையாமல் தியானம் பண்ணணும். உச்சந்தலையில் ஸ்ட்ரைட்டாக உட்காந்து, அதான் சொன்னேன், ஸ்ட்ரைட்டாக உட்காந்தாலே நேரம் ஆக ஆக அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆதார சக்கரத்தையும் கடந்து வந்துடும். சில நேரத்தில் நம்ப முடியாத நிகழ்ச்சிகள்லாம் உள்ளே நடக்குது, ரசாயன மாற்றம். இப்போ தான் நம்ம அதெல்லாம் ஃபீல் பண்ணணும். இவ்வளோ நாள் 50 வருஷமாக உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியாது. முதல்ல உடம்புக்குள்ளே என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரிஞ்ச கை கால் தெரியும், வேறு என்ன தெரியும்? ஸோ ஆகம் இரண்டும் கலந்தாலும், ரெண்டு பேர் கலந்தாலும் விந்து வெளியே போகாது, ஆங்குரா வெளியே போகாது. அப்படி நடக்கக்கூடிய போகம், நடக்கும் போகம் சிவபோகம். பார்த்த இப்போ இவன் வந்து உடம்ப தொடலை, மனசையும் தொடலை, உயிரை தொடறான். இவன் அனுபவிக்கிற இன்பம் உடல் இன்பம் இல்லை, மன இன்பம் இல்லை, சித்து வந்து சித்துஸ்வரூபத்தில் சத்து அனுபவிக்கிறான். புரியுதா? நாம் ஒவ்வொரு உயிர்கிட்டையும் சத்து இருக்கு இல்லையா, எல்லாருக்கிட்டேயும் சத்து இருக்குது. சித்து தான் அதுக்கிட்ட போய் இன்பத்தை வாங்கிட்டு வருது, அனுபவிக்குது, போது வருது. இதில் உடம்புக்கு ஒரு சுகம் இருக்குது, மனசுக்கு ஒரு சுகம் இருக்குது, உயிருக்கு ஒரு சுகம்தான் ஆனந்தம். புரியுதா சொல்கிறது? யோகியாக இருக்கிறவன் ஆல்ரெடி இதை ஆவியை மேலே ஏற்றினதுனால, கீழே கட்டியாக இருக்கிறதுனால போகம் ஏற்படுத்தினாலும் விந்து வெளியேறாது. அது பை ப்ராக்டிஸ் பண்ணணும். மனசு ரெண்டு விஷயம் அதில், ஒன்று சிவம் இருக்குது, ரெண்டாவது உங்கள் மனசு சத்துவ குணத்தில் செயல்படுது. பொதுவாக போகம் தமோ குணம்னு சொல்லுவோம், அது சம்சாரிக்கு. சாஸ்திர அறிவு இல்லாதவனுக்கு, குரு இல்லாதவனுக்கு, மெய்ப்பொருள் தெரியாதவனுக்கு உடலோடு போயிடும். அது அங்கே வெளியேறும், நஷ்டம் ஏற்படும், துக்கம் ஏற்படும், ரெண்டு பேரும் வீக் ஆவாங்க. நாளாக நாளாக 40 வயசில் அப்படியே உடலோடத்து போயிடுவாங்க, தளர்ந்து போயிடுவாங்க. புரியுதா சொல்கிறது? அந்த இந்த பாட்டினுடைய சாரம். இந்த போகம் ஆகம் இரண்டும் கலந்தாலும், ரெண்டு பேரும் கலந்தாலும் ஆங்குரா அங்கு விந்து வெளியேறாது. போகம் சிவபோகம், இந்த போகம் சிவபோகம். இதை தான் பெண்ணு இல்லாமல் தானே அனுபவிக்கிறான் ஞானிகள். இது இந்த இடத்துல நான் சொல்லணும், இங்கே சொல்லக்கூடிய ரகசியம். இது சொல்ல முடியாத ரகசியம், புக்கில் இருக்காது, ஆனால் இதான் நடக்குது. இதே விஷயத்தை ஞானி பெண்ணு இல்லாமல் தன்னுடைய சித்தை தன்னுடைய சத்தோடு இணைச்சி அந்த சிவபோகத்தையும் அந்த அமிர்தத்தையும், அதே தாம்பத்தியத்தில் என்ன இன்பம் கிடைக்குதோ அதை அவன் அனுபவிக்கிறான். யோகி சதா சர்வகாலமும் அனுபவிக்கிறான். ஞானி அப்பப்போ ஞானி வந்து சமாதிக்கெல்லாம் போக மாட்டான், அவனுக்கு பிடிக்காது. அவனுக்கு என்னென்னா செயல் இருக்கணும் கொஞ்சம், இந்த ஞானம் மக்களுக்கு உபயோகம் பண்ணும். யோகி யோகத்தில் இருக்கான், ஆனால் அவன் கூட இருக்கிறவங்களுக்கு அது பலனுண்டு, ஆனால் அவன் கூட இருக்கிறவங்க லிமிட்டெடு தான். யோகி கூட இருக்கிறவங்க தொண்டு செய்கிறதுக்குன்னு இருப்பாங்க, 100 பேர் கூட இருப்பாங்க. ராம் யோகி ராம் சூரத்குமாருக்கு
அவர் த 80 வயசு வரை நேற்று சொன்னேன், 80 வயசு வரைக்கும் பச்சை துண்டை தலையில் கட்டிட்டு தாடியை வச்சுக்கிட்டு அழுக்கும் கிழுக்குமா அப்படியே சுற்றிட்டு இருந்தார். கொட்டாங்கச்சியில் தான் வாங்கி ஒரு விசிறி ஒன்று கையில் வச்சுருப்பார். 80 வயசு வரைக்கும் பழைய வீடியோவும் இருக்குது, புது வீடியோவும் இருக்குது. அது வரைக்கும் எந்த தொண்டர்களும் எந்த இவங்களும் இல்லை, எந்த கோடீஸ்வரர்களும் அவங்க கூட இல்லை. அவர் உக்காந்தார், பிரகாசிக்க வந்து வெளிச்சத்துக்கு வந்து உக்கார ஆரம்பித்தார் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 100 கோடிக்கு ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு 100 கோடீஸ்வரர்கள் எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க அவருக்கு தொண்டு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி நீ குளிப்பாட்டு விடுறது, ட்ரெஸ் பண்ணி விடுறது, எல்லா வேலையும் பண்ணுறாங்க, கூடவே இருக்காங்க, 24 மணி நேரம் கூட இருக்கிறாங்க. அதான் நிலை. அதனால் அவங்களுக்கு பல நடக்கும், நடந்திருக்கு, நடக்க போகுது. புரியுதா? இதனால் இந்த யோகி 24 ஹவர்ஸும் யோகத்திலேயே இருக்கிறான். ஏன்னா அவன் அனுபவத்தில் இருக்கான், சிவபோகத்தில் இருக்கான், தங்குள்ளேயே நடக்கிறான், சம்சாரி வெளியில் நடத்திக்கிறான். இப்போ இந்த யோகிகளுக்கு இது அவசியம் இல்லை, வெளியில் போகணுங்கிறது அவசியம் இல்லை. இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு இது அவசியம். புரியுதா? புரியுதா? இல்லறத்தில் இருக்கிறான், இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்பவும் தாமதப்படுத்த கூட 100 நாளைக்கு மேலேயும் போகக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா குடும்பம் நல்லா இருக்காது. அப்போ இது நஷ்டம் இல்லை, ரெண்டு பேருக்கும் நஷ்டம் இல்லைங்கும்போது யோகத்தில் இருக்கிறத சிவயோகமாக மாற்று, சிவபோகமாக மாற்றுன்னு சொல்கிறார். புரியுதா? போகம் சிவபோகம், போகிக்கு நட்போகமாம், இதுவே போகிக்கு நட்போகம். நம்ம விரும்புகிறாங்களே அவங்களுக்கு நல்ல போகம், அமிர்தமயமான போகம் இது. ஏன்னா உயிரை தொடுறான். மோகம் கெட சிவத்தியானத்தால் மோகம் கெட. மோகம்னா என்னது? இந்த அழகு உடல் அழகை பார்த்து மோகம் கொள்கிறான் இல்லையா, அதெல்லாம் இல்லை, அவசியம் இல்லை அவனுக்கு. இப்போ அவன் உடலை தாண்டிட்டான், மனசை தாண்டி, ஸ்தூல உடம்பை தாண்டி, சூக்ஷ்ம உடம்பை தாண்டி, காரண உடம்புக்குள்ளே நுழைஞ்சிட்டான். புரியுதா? சரி, மோகம் கெட தியானத்தால் மோகம் கெட. இது யார்? அந்த தீமைகள்லாம் கெட்டு போகும், எந்த நஷ்டமும் ரெண்டு பேருக்கும் ஏற்படாது, பயமே இருக்காது. ஃபஸ்ட்டு தெளிவு, அமைதி. பாக்கி சம்சாரி அப்படி இருக்க மாட்டானே, சம்சாரி எல்லாம் அவசரம் அவசரம் இல்லை நடக்கும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனை தூண்டி விட்டுரும், கடப்பட கடப்படன்னு ஏதோ ஒன்று பண்ணி, ஏதோ ஒன்று பண்ணி முடிச்சிடறாங்க. அப்படிலாம் இதில் நடக்காது. ஏன்னா இது ஒரு யோகம். இப்போ நீங்கள் தியானத்தில் உக்காந்தோடனே உச்சிக்கு போயிடுவீங்களே, முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகுதுல்ல. அதே மாதிரி அதுலேயும் ஆகும். அதே இந்த பாட்டில் சொல்கிறார், முயங்கார் மூடர் மாதர்க்கே. இப்படி சிவபோகம் பண்ணத்துக்கு முயலாதவங்க மூடர், 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 முட்டா பசங்க அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன சிறப்பு? சிறப்புனா விந்து வெளியேறாமலேயே போகமும் இன்பமும் சிவயோக இன்பமும் விந்து வெளியேறாது, துன்பம் விளைவிக்காது, மேலும் நன்மை விளைவிக்கும். இதெல்லாம் பாயிண்ட்டு. அப்புறம் ஆற்றலை சேமிப்பது என்பது கொடுத்த விந்துவை முறைப்படுத்துவதே. புதுசாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாது, கொடுத்துருக்கிறத நீ சேமிச்சுக்கிற ஆற்றல், புது ஆற்றல் கொடுக்கல உனக்கு. டெய்லி நீ உடம்புல உற்பத்தி ஆகிற, நீ சாப்பிட்ற சாப்பாட்லேருந்து உற்பத்தி ஆகிற அந்த சக்தியை சேமிக்கிறதுனால ஆற்றல் பெருகுது. வந்ததெல்லாம் முன்னாடி விரயம் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ சேமித்து வைக்கிறேன். சேமிக்க சேமிக்க எப்படி ஒரு பாம்பு விஷத்தை கொத்தாமல் இருந்தனா அதுக்கு நாகரத்தனமாக, அதுக்கு தலைக்கு மணிமகுடமாக மாறுதோ, அதே மாதிரி நமக்கு மனுஷனுக்கு மாணிக்கமாக மாறும், செம்பொருளாக மாறும். புருவ மத்தியில் அதான் மனிதருள் மாணிக்கம்னு சொல்கிற வார்த்தை. புரியுதா? ஆற்றல் பெறுவது உச்சுக்கண் திறந்து பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்க செயல்படுவது. ஆற்றல் பேராற்றல் வேணுமா உனக்கு? அதுக்கு வேறு. இது இருக்கிற ஆற்றலை சேமிக்கிறது. நீ மகத்துவமான காரியம், இந்த ஆற்றல் தபஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணும். இப்போ நீங்கள் சேமிக்கிற ஆற்றல் தபஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள்ல, வயசை விட்டுட்டேன், நான் நேராகவே உட்கார முடியல, நான் எப்படி 2 மணி நேரம் தியானம் பண்ணுறது, 5 மணி நேரம் தியானம் பண்ணுறது, 6 மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்கு இந்த விந்து சேமிப்பு, அதாவது ஆற்றல் சேமிப்பு என்ன பண்ணும்? உங்களை சாதனை பண்ணும். இப்போ நான் நேற்று சொன்னேன், உங்களுக்கு வயசாகுதுன்னு எப்போ தெரியும்னா, உங்களுக்கு உடம்பு உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சுன்னா வயசாச்சுன்னு அர்த்தம். வயசாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை சரிப்படுத்திடணும், இந்த உடம்புல இருக்கக்கூடாது.
இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, உடம்பில் இருக்கேன் ஆனால் உடம்பு என்கிட்ட இல்லாத மாதிரி இருக்குது, லேசாகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என்கிட்ட அந்த இதுவே இல்லை, நான் உடம்பில் இருக்கேங்கிறதே இல்லை. ஆனால் கால் நடக்கிறேன், கால் ஊன முடியுது. எதுக்குன்னா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த நிலையில் இருந்தோம்னா மனமும் அப்படி இருக்கும், உடம்பும் அப்படி இருக்கும், செயலும் அப்படி இருக்கும். அப்போ வயசு எங்கேருந்து ஆகும்? இப்போ அந்த மகாவதர் பாபா 25 வயசு, என்றைக்கும் 25ஆம், என்றைக்கும் 25ஆம், அதுக்கு பல 1000 வருஷமாக இருக்கார் அவர். அவரை தரிசனம் பண்ணுறவங்க சொல்கிற வார்த்தை என்னன்னா, அவர் என்றைக்கும், இவர் அதில் எழுதியிருக்கார் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி. யாருப்பா அவர் பேர் என்ன? அவர் பேர் பரமஹம்ச யோகானந்த். அவர் எழுதியிருக்க புக்கு ஏ ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஏ யோகியா ஆஃப் த யோகி ஆஃப் யோகி. அதில் பாபா தரிசனம் பண்ணவங்க எழுதியிருக்காங்க. அவருக்கு பாபாவுடைய மிக முக்கியமான சிஷ்யர்களை ரெண்டு பேரை இவர் மீட் பண்ணுறாரு. அவங்க பார்த்த தரிசனம் 25 வயசு தான். அதை விடுங்க, நம்ம தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் சிஷ்யர்கள்லாம் வயசானவங்களாம், இவர் இளமையாக உட்காந்துருக்காராம். புரியுதா? தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி இருக்காங்களே, அவர் தான் மௌனகுரு. அவர் பேர் தான் மௌனகுரு. சொல்லாமல் சொல்கிறத பற்றி ஒரு நாளைக்கு பேசுகிறேன். அதுக்குள்ளே நிறைய பொக்கிஷம் இருக்குது, அந்த பாட்டுக்குள்ளே நிறைய பொக்கிஷம் இருக்குது. அச்சா, இதில் என்னாச்சு? இந்த பிரபஞ்சம், நீங்கள் இது வந்து தபஸ் செய்கிறதுக்கு இந்த சக்தி சேமிக்கப்படணும், துன்பம் இல்லாத இன்பம் அனுபவிக்கிறதுக்காக இந்த சக்தி தேவைப்படணும், இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு இது மிக முக்கியம், விந்து கட்டுறது நஷ்டம் இல்லாமல் போகிக்கிறதுன்ட்டு. அடுத்தது, நீங்கள் பேராற்றல் பெரிய காரியங்கள், மகத்துவமான காரியங்கள்லாம் பண்ணணும், மற்றவங்க சாதாரண சாமானிய மனிதர்கள் செய்ய முடியாத பெரிய லெஜெண்டரி ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னா தான் உச்சிக்கண்ணை திறக்கணும். அதுதான் பிரபஞ்ச ஆற்றல் நேரடியாக உள்ள வரத்துக்கான வாசல், பிரம்மத்வாரம்னு பேர். இப்போ அந்த வாசலை மூடி வச்சுருக்கோம், அது திறக்கிறதுக்கு ஒரு நாளும் முயற்சி பண்ணுறதே இல்லை. மூடி வச்சுருக்கிறதுனால நம்ம மூடனாக இருக்கோம். புரியுதா? அடுத்த பாயிண்ட், அடுத்த பாட்டு 1220வது மந்திரம் வந்துட்டோம். மாதரிடத்தே செலுத்தினால் அவிந்து காதலினால் விடார் யோகம் கலந்தவர் மாதர் உயிர் ஆசை கை கொண்டு ஆகுவார் காதலர் போன்ற அங்கனம் காதலாம் சாற்றிலே. யோகியானவன் மாதரிடத்தே செலுத்தினால், போகம் செலுத்தினால் அவ்விந்து, அந்த விந்தானது காதலினால், பெண் மீது காதலினால் விடார், விந்து விடார் யோகம் கலந்தார். யோகம் கலந்தார், யோகம்னு வந்தாலே நேராக உயிருக்கு தான். யோகம் கலந்தார்னா சிவத்தோட கலந்தார்னு அர்த்தம். அப்போ இங்கேயும் உடம்பு விட்டாச்சு, மனசை விட்டாச்சு, இதுக்கு போயாச்சு. சித்து சொரூபத்தில் வேலை நடக்குது. சித்தா மாறி சத்தை நம்ம அடையணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு இவங்க ஒரு ரெண்டு பேருமே, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும், கணவன் மனைவி ஒருத்தவங்க ஒருத்தர், ரெண்டு பேரும் இல்லையே முதல்ல சொல்லியிருக்கான். ரெண்டு பேர் இருக்கிறது துவைத்தம், ரெண்டு பேரும் சேர்றது அத்வைத்தம். அத்வைதம் இருந்தால் ஆனந்தம், துவைத்தம் இருந்தால் கருத்து வேறுபாடு. துவைத்தம் இருந்தால் ரெண்டு கருத்து இருக்கும், ரெண்டும் மோதிக்கும். அத்வைதம் ஆணுச்சுன்னா ரெண்டு கருத்தும் ஒன்றா, புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு அர்த்தம், ஒன்றாயிடும். ஒரு கருத்து இருந்தால் எனிமி இருக்க மாட்டான், எதிர்ப்பு இருக்காது, கருத்து வேறுபாடுங்கிறது இருக்காது. ரெண்டு இருந்தால் தானே வேறுபாடு, ரெண்டாக இருக்கும்போது வேறுபாடு இருக்கும். எனக்கு இப்படி இருக்க ஐடியா இருக்குன்னா அவர் இப்படி இருக்குன்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அதை நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒன்றாயிடும். இப்போ என்ன வேலை செய்து ரெண்டுமே தனியாகவே நிற்கிறேங்குது, நான் யார் தெரியுமாங்குது, இதுவும் அது என்னெல்லாம் சம்பாதிக்குதுல்ல, ரெண்டுமே சம்பாதிக்குது, அதனால் நான் யார் தெரியுமா, எல்லாருமே நான் யார் தெரியுமா தான். என்னாச்சுன்னா வாழ்க்கையை விட்டுச்சுங்க, டைம் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் சண்டை, 10 நாள் மௌனம், அப்புறம் ஒரு நாள் சந்தோஷம், அப்புறம் 2 நாள் சண்டை, 2 வாரம், 1 மாதம் அவுட்டு. புரியுதா? எப்படி வீணாக போகுதுங்க பாருங்கள் ஈகோ. மாதரிடத்தை செலுத்தினால் போகம் அவ்விந்து காதலினால் பெண் மீது விடார் யோகம் கலந்தவர் உடலில் இல்லை உயிரில் கலந்தவர். இல்லை சேர்க்கணும்,
மாதர் உயிர் ஆசை கை கொண்டு, மாதரை உடலை பார்க்காம மனசை பார்க்காம உயிர் ஆசை கை கொண்டு அவங்க உயிரை பார்க்குறார். மாதர் உயிர் ஆசை கை கொண்டு ஆகுவார், போகிப்பார். காதலர் போன்ற சம்சாரி போகம் போன்ற சம்சாரி போகம் அங்கனம் கிடையாது, அவ்வாறு கிடையாதுன்ட்டார். சம்சாரி போகங்கள் அவ்வாறு கிடையாது. யோகத்துக்கு முதல்ல போயிடணும். யோகி ஆனதுக்கப்புறம் இல்லறத்தில் இருந்து யோகியாக இருக்கு. அதுக்கு முன்னாடி முதல் 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கூட ஒருத்தன் சொல்லி இப்போ ஒரு பைத்தியம் சொல்லக்கூடாது, நான் ரெக்கார்ட் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே சொன்னானா 40 வயசில் நான் துறவரம் பண்ணிடுவேன், போயிடுவேன், அதுக்கு ஒரு சம்மதம் இருந்தால் என்ன பண்ணிக்கணும். அப்படி கண்டிஷன் போட்டு பண்ணி என்னமோ நடந்திருக்கு, யூடியூப்பில் இருக்குது, அதுக்கு மேலே நான் பேசலை. அதுக்கும் ஒத்துட்டு வந்திருக்காங்க பாருங்கள், கொடுமை. அது எதுக்கு 40 வயசில் போகணும், 25 வயசில் போயிடேன், 2 குழந்தைங்க வேறு இருக்குது. அதெல்லாம் ஒரு சரியாக தப்பான்னு தெரியாமலேயே அதை வேற ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணாமல் தான் நம்ம இதுக்கு நம்ம காதுக்கு வராமல் தான் நம்ம இது பண்ண போகிறதில்ல. சோஷியல் மீடியாவில் என்னவோ என்ன லட்சியத்தில் சொல்கிறாங்களோ தெரியல, இப்படி கண்டிஷன் போட்டேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, அப்படி தான் நடந்துச்சு. இப்போ நான் 40 வயசில் போகிறேன் அப்படின்னா அவங்க லைஃப் அது, அவங்க லைஃப் அது, அவர் லைஃப் ஓகே, அந்த குழந்தைங்க லைஃபு கொடுமை. சரி, இப்போ என்னாச்சு, இல்லறத்தில் இருக்கிறவன் இல்லறத்தில் இப்போ ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்தாலும், கல்யாணம் 20 வயசில் நடந்தாலும் சரி, 25 வயசில் நடந்தாலும் சரி, இந்த விஷயம் தெரிஞ்சு ஈடுபட்டிங்கன்னா உத்தமம். ஓரளவுக்கு ஒரு 50% ரெக்கவர் பண்ணலாம், புரியுதா? இப்போ எல்லோரும் இழந்துட்டேன்னா எல்லாருமே வருத்தப்படுறான், 30 வருஷத்தை விட்டுட்டேன்னு, 25 வருஷத்தை விட்டுட்டேன்னு, 15 வருஷத்தை விட்டுட்டேன்னு, இன்னும் வேறு வேறு ட்ராக்லாம் போயிட்டேன்னு. அதுதான் அந்த சொன்னேன், அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு கண் காதெல்லாம் மூடிக்க வேண்டியதான். உடனே லாக் பண்ணேன், ஒரு வார்த்தை கேட்டு டபாரு லாக் பண்ணிட்டேன், வேண்டாம் தேவையே இல்லை, இது இந்த பாடமே எடுக்காமல் போனாலும் பாரு, இந்த மாதிரி கேட்டு கெட்ட வார்த்தைக்கு காதில் வாங்க வேண்டாம் அப்படின்னு தோடிடுத்து. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ இல்லறத்தில் நுழையிறவங்களுக்கு இந்த பாடல்கள் ரொம்ப உபயோகம். இது சொல்லி கொடுத்துருக்கணும், பேரண்ட்டு சொல்லி கொடுக்கல, காலம் போய் எல்லாத்தையும் விட்டுவிட்டு. இப்போ என்ன பாட்டுனா, யோகி இதனுடைய சார் என்ன, யோகி பெண்ணை போகிக்கவில்லை, அவளுள் உறையும் உயிரை போகிக்கிறான். இதுதான் சாரம், புரியுதா? ஆச்சரியமாக இருக்குது. உயிரை நுகர்கிறான், அவள் உயிரை நுகர்கிறான், உடலை இல்லை. அதான் அந்த பாட்டினுடைய சாரம். அடுத்த பாட்டு, சாற்றிய விந்து ஜெயமாகும் சக்தியால், ஏற்றிய மூலத்தளலை எலமூட்டி, நாட்டிசை ஓடா நடுநாடி நாதத்தோடு, ஆற்றி அமுதம் அருந்த விந்து ஆறுமே. சாற்றிய விந்து ஜெயமாகும், மேலே ஏறும் விந்து ஜெயமாகும். என்ன அர்த்தம், உள்ளே வந்திருக்க நமக்குள்ளே உற்பத்தி ஆகிற விந்தானது சூடேற்றி ஆவியாக்கி அந்த ஆவியை தான் நைவேத்தியம் பண்ணணும், இதுதான் ஆத்ம நிவேதனம், புரியுதா? மேலே இருக்கக்கூடிய சிவத்துக்கு கொடுக்கக்கூடிய உயிர் வந்து உயிர் சத்து இதுதான் நிவேதனம். போகி இப்படி தான் அதை அவருக்கு பூஜை பண்ணுறான், இந்த சித்த சத்தோடு இணைக்கிறான். சத்து காத்துக்கிட்டு இருக்கு சித்துக்காக, புரியுதுங்களா? சத்தும் சித்தும் சேர்ந்துருந்தால் தான் ஆனந்தம், அதுவே வருத்தத்தில் தான் இருக்குது. மேலே இருக்கிற சிவமே சக்தி இல்லாமல் வருத்தத்தில் தான் இருக்கும். இது ஆவியாகி மேலே போனால் தான் அதுக்கு உயிர் வரும், புரியுதா? அதுக்காக இதை மேலே ஏற்றணும். அவன்தான் யோகி, ஞானி, ரிஷிகள், சத்குரு இவங்கெல்லாம். அதான் மேலேறும் சாற்றிய விந்து ஜெயமாகும் சக்தியால், சக்தியால் ஏற்றிய மூல நெருப்பை, வார்த்தை சேர்க்கணும், மூல நெருப்பை ஏற்றிய மூலத்தளலை, மூலத்தில் மூலாக்கினி இருக்குல்ல, அந்த மூலாக்கினியை ஏற்கனவே பார்த்தது தான். இலை மூட்டி இதை இலை வைக்கணும், பிராணாயாமமோ மந்திரமோ இல்லை குருவனுடைய டச்சோ இல்லை வந்து சத்காரியமோ இல்லை பூஜையோ என்ன பண்ணும், அதை நெருப்பு வைக்கும், அதாவது அதை உசுப்பி விடும். அது லைட்டாக இருக்குது, இது கொஞ்சம் ஊதி விடும், ஊதி அதை எழுப்பி விடும், எழுப்பி விடும். ஏற்கனவே அது நெருப்பை தான் இருக்குது, இந்த நெருப்பு இன்னும் கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியற மாதிரி தூண்டி விடும். இலை மூட்டி மூலத்தளலை இலை மூட்டி, மூலத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை இலை அது மேலெழும் மாதிரி மூட்டி, நாட்டிசை ஓடா இதை ஆவியாக்கி
அந்த ஆவியானது பிராணனானது உயிர் சக்தியானது காற்றாக இப்போ இருக்குது. எப்போ உள்ளே வந்த காற்று விந்து காற்று நெருப்பு மூணு சேர்ந்து சூடேற்ற இளஞ்சூடில் அது ஆவியாகி நாட்டிசை ஓடா நடுநாடி மூடி இருந்துச்சுன்னா நாலு பக்கம் ஓடி போயிடும், வேற எங்கேயாவது போயிடும் உடம்புக்குள்ளேயே. அதனால் நடுநாடியை திறக்கணும், நாட்டிசை ஓடா மற்ற திசைகள் பக்கம் ஓடா. நடுநாடி நாதத்தோடு அவரே போட்டார், நடுநாடி ஒரே திசையில் நடுநாடியில் தான் அது போகணுங்கிறதுனால தான் ஸ்ட்ரைட்டாக உட்காரு ஸ்ட்ரைட்டாக உட்காருங்கிற ஸ்ட்ரைட்டாக உட்காருன்னா அது வளைஞ்சு போயிடும். புரியுதா? நடுநாடி ஒரே திசையில் நடுநாடி நாதத்தோடு உச்சிக்கு உச்சி நோக்கி போக ஆற்றி அமுதம் அருந்த. இது அங்கே போய் சேர்ந்தால் சந்திர மண்டலத்தில் தான் சேருது. இந்த ஆவியானது மேலே இருக்கிற சூரியன் வெப்பம், கீழே இருக்கிற ஆவி ஸ்டீமு, நடுவில் சந்திர மண்டலம் இருக்குது. எப்படி இங்கேருந்து போகக்கூடிய கடல் நீரானது சூரிய வெப்பத்தினால் ஆவிப்படுத்தி அது மேலே எழும்பி போகுதோ மேகமாகுதோ, அது குளிர்ந்த காற்று எங்கேருந்து வீசுது அதுதான் ஆச்சரியம். அங்கே தான் சந்திர மண்டலம்னு சொல்கிறாங்க. நம்ம தலைக்குள்ளே இருக்குது. மேலே ஏறக்கூடிய இந்த ஆவியானது விந்தானது ஆவியாகி பிராணசக்தியாக உயிர் சக்தியாக பிரம்மத்தை நோக்கி சத்தை நோக்கி சித்து சுரூபத்தில் மேலே போகுது. மேலே போகிற இடத்துல சந்திரமண்டலங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் இந்த ஆவி குளிர்ச்சி செய்யப்படுகிறது. இது ரெண்டு பேரும் சேரும்போது குளிர்ச்சி ஏற்பட்டு அமிர்தமாக சுரக்குது. இது ஆண் பெண்ணு சேர்ந்தால் அமுதமாக சுரக்கிறது தான் இந்த விந்து போல். மேலே சுரக்கிற அந்த மலை தான் அந்த விந்து தான் நமக்கு அமிர்தங்கக்கூடிய பேரானந்தம். வித்தியாசம் புரியுதா? கீழே நடக்கிறது மேலே நடக்கிறது. மேலே சிவம் சக்தி முருகன், கீழே சம்சாரி ஆணு பெண்ணு குழந்தை. புரியுதா வித்தியாசம்? அதனால் ஆற்றி அமுத மருந்த, மேலே அந்த சந்திர மண்டலத்தில் அந்த அமுத மருந்த வெற்றியாகுமே, விந்து ஜெயமானதுன்னு அர்த்தம். நஷ்டமாகாது, துக்கம் கிடையாது, லாபம் தரக்கூடியது, இன்பம் தரக்கூடியது. இதுக்கு மேலே என்ன வேணும்? உடம்புக்கு கெடுதல் இல்லை, இன்பமும் இரட்டிப்பாக இருக்குது, நஷ்டம் எதுவும் கிடையாது, இன்பமும் அனுபவிக்கிறீங்க. குடும்பமே எதில் திரும்பல நிற்குது? இந்த இன்பத்தில் தான் நிற்குது. இல்லைன்னா எப்பயோ உடஞ்சி போயிடும். ஒன்று ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவு சரியாக இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இல்லைன்னா குழந்தைங்க அந்த வீட்டில் இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இல்லை இழுத்து பிடிச்சி கட்டி வைக்கிறது இது ரெண்டும் தான். புரியுதா சொல்கிறது? அடுத்த பாயிண்ட்டு, விந்துவும் நாதமும் மேவ கனல் மூலம் அந்த கனல் மயில்கால் தோறும் மண்ணிட சிந்தனை மாற சிவம் அகமாகவே விந்துவும் மாலும் மெய்காயத்திலே வித்திலே. சாரம் ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு வார்த்தைகளை போட்டு சங்கரர் மாதிரி. இந்த எல்லாருமே அப்படி தான் போல. திருவள்ளுவர் கூட ஒரு பாட்டில் ஒரு டைட்டில் ஒரு பாட்டில் சொல்ல மாட்டார், ஒரு டைட்டிலுக்கு பத்து பாட்டு போடுவார். அது சொன்னது 133 டைட்டில் தான், ஆனால் ஒரு டைட்டிலுக்கு 10 பாட்டு. ஏன்னா அப்படி சொல்லி கூட இவன் திருந்த மாட்டானே. ஏன்னா நீ வந்து வீட்டில் போய் படிக்க மாட்டேன், மெமரி பண்ண மாட்டேன், இந்த டேபிள்ஸ் படிக்கிற மாதிரி 1 2 2 2 2 4 அப்படி சொல்ல மாட்டேன். அதனால் நானே உன்னை வச்சு செய்கிறேன்னு நான் கூட என் தெரிஞ்சு தான் 2 வாட்டி 3 வாட்டி சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். நீ வீட்டில் போய் படிக்க வேணாம், எழுத வேணாம், இம்போசிஷன் எழுத வேணாம், 10 வாட்டி சொல்ல வேண்டாம். நம்ம சொல்கிறதே திரும்ப 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 நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், அந்தளவுக்கு உக்காந்துடும் இறங்கிடும். அதனால் விந்துவும் நாதமும், இப்போ விந்து நாதங்கிற அந்த இந்த வார்த்தைக்கு வந்துட்டார், சித்தாந்த வார்த்தைக்கு வந்துட்டார். விந்துங்கிறது கீழே இருக்கக்கூடிய சக்தி பெண்ணு, நாதம்ங்கிறது மேலே இருக்கக்கூடிய சிவம். விந்துவும் நாதமும் மேவ உச்சியில் சேர, மேவ சேர எங்கே? உச்சியில், தலை உச்சியில். கனல் மூலம், கனல் மூலம் கலக்க. இது இங்கே என்னென்னா கனல் நெருப்பு மூலாக்னி வேலை செய்து, காற்று உள்ளேருந்து வெளியிலேருந்து வந்த காற்று வேலை செய்து, விந்து வேலை செய்து, மூணு சமைச்சு மேலே அனுப்ப. அந்த அனல் மயில்கால் தோறும் மண்ணிட, மேலே இந்த அமுதம் சுரந்துச்சுல, அந்த அமிர்தம் உடம்புலையும் வெப்பத்தை ஏற்படுத்தும், ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும், வியர்வையும் சிந்தும். அது சொல்கிறார், கனல் மூலம் அந்த கனல் மயில்கால்கள் தோறும் மண்ணிட இன்பம் மண்ணிட சிந்தனை மாற. இப்போ நீங்கள் இருந்த சிந்தனை மாறிடுச்சு, லௌகிக சிந்தனை மாறிடுச்சு, இப்போ சித்து சிந்தனை வந்துடுச்சு.
நாம சக்தி அவர் சிவம் சேர்றோம் அப்படிங்கிற எண்ணம் அதுதான் சொல்கிறாரு. சிந்தனை மாற, இப்போ நீ மனமாக இருக்காத, உடம்பாக இருக்காத, மனமாக இருக்காத, சித்தாக இருங்கிறார். அதான் சிந்தனை மாற. சிந்தனை மாறனா சித்தாக மாற சிவம், சத்தாக அகம், தானே சிவமாகறோம். அந்த இடத்துல ரெண்டு இல்லை, சித்தும் இல்லை சத்தும் இல்லை, ஒரே சிவம் தான் இருக்குது. இங்கேருந்து போன சித்தும் அங்கே உங்களுக்கு இல்லை, அங்கே இருக்க சத்துன்னு அதுவும் விட்டாச்சு. சிவமாக தானே சிவமாக சிந்தனை மாற, நீ மனுஷங்கிறது மாறியாச்சு, கிரகஸ்தன் மாறியாச்சு, எல்லாத்துல ஈடுபடுறது மாறியாச்சு. சித்து தான் இருக்குது, எங்கே போகுதுன்னா சத்தை இடையே போகுது, சிவத்தை நோக்கி போகுது. சிந்தனை மாற சித்து மாற சிவம், சித்து மாறிட்டால் சிவம் ஆகிடுற. அகம் ஆகவே, அகம் சிவம் தானே சிவமாகவே, அகமாகவேன்னு அதில் போட்டிருக்காரு. அகம்னா நான், தானு, தானே சிவமாகவே, தானே சிவமாகவே விந்துவும் மாலும். அந்த இடத்துல விந்து கரைஞ்சி போகும், வேப்பர் ஆகிடும். மெய் காயத்திலே உன்னுடைய உடம்புலேயே அது கரைஞ்சி போகும். ரீசைக்கிளிங் சொன்னோம்ல, ரீசைக்கிளிங் சொன்னோம்ல, அது மாதிரி விந்துவும் மாலும் உன்னு உள்ளேயே கரையும். உடலிலேயே மெய் காயத்திலேயே இப்போ புதுசாகக்கூடிய விந்துக்கு இது வித்தாயிடுமா, புதுசாக உருவாகக்கூடிய விந்துக்கு இது மூல காரணமாக ஆகிடுமா, இந்த வித்து கரைஞ்ச வித்து. அதாவது ரீசைக்கிளிங் தான் சொல்கிறார், அந்த வார்த்தை ரீசைக்கிளிங் சொல்லாமல் சொல்கிறார். புரியுதா இந்த பாட்டு? விந்துவும் நாதமும் மேவ உச்சியில் மேவ, உச்சியில் சேர கனல் மூலம் கலக்க, அதாவது நெருப்பு மூலம் இந்த அக்னி மூலம் கலக்க, அந்த அனல் மயில்கால்கள் தோறும் மண்ணிட, அந்த அனலால் வரக்கூடிய இன்பம் மயில்கால்கள் மூலம் பரவிட, சிந்தனை மாற மனம்ங்கிறது சித்தா மாற சிவம், அகமானது சிவமாக, அகம்னு சொன்னில அது சிவமாக விந்துவும் மாலும். இந்த இந்த சூழ்நிலையில் விந்து மாலும்னா கரையும், அந்த போகத்தில் கரையும். மெய் காயத்திலே வித்திலே, மெய் காயத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய வித்துக்கு வித்தாக மாறும், வித்தாக கரையும். அதுக்கு மூலாதாரம், மூல மூலப்பொருள் வேணும்ல, புதுசாக ஒரு உருவாகக்கூடிய வித்துக்கு ரா மெட்டீரியல் இது, கரையிற வித்து. புரியுதா? அது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு இது பார்க்கலாம், விசாரம் ரெண்டு நாளாக பார்க்கல. இன்றைக்கி எத்தனை, நாலு பாட்டு பார்த்துருக்குமா, மூணு பாட்டா? போதும், ரொம்ப அமிர்தெல்லாம் நிறையா பருகக்கூடாது, ஆனால் லேட்டாக பருக என்ன பண்ணுறது. சரி, ஞானத்தின் பலன்கள் ஆச்சு. இது என்னது? லலிதா சாஸ்திரநாமத்திலேருந்து எனக்கு கிடைச்ச தகவல்கள். முதலில் ஜீவன் முக்தனாகிறான், ஞானத்தின் பலனாக. ஜீவன் முக்தனா என்ன? கட்டுக்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவுக்கணும்னு அவுத்துட்டான். அதுக்கு வந்து ஒரு வருஷம் போதும் கிளாஸு, நல்ல புத்திசாலியாக இருந்தால் ஆறு மாதம் போதும், நல்ல குருவாக இருந்தால் ஆறு மாதம் போதும், நல்ல சிஷியனாக இருந்தாலும் ஆறு மாதம் போதும், சாமானியனாக இருந்தால் ஒரு வருஷம் போதும் ஜீவன் முக்தனாகிறதுக்கு. ஏன்னா மெய்ப்பொருளில் அந்த கண்ணை திறந்துடலாம், நெட்டி கண்ணை திறக்கிறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, ஒரு 10,000 ரூபா கட்டினா உடனே திறந்து விட்டுறேன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருக்குது, அதெல்லாம் இருக்குது. அது என்னன்னா இதான், இது மெய்ப்பொருள், இது நல்லது இது கெட்டது, இதை ஃபாலோ பண்ணணும் இதை விட்டுடணுங்கிற ஒரு அறிவு வருதுல்ல, அதான் நெற்றி கண். இப்போ அந்த தெளிவு வந்துருச்சுல உங்களுக்கு, அந்த கண் முக்கியமான கண், அந்த கண்ணை திறந்துட்டா அதுதான் அறிவு கண், விவேக கண். அந்த கண்ணை திறந்துட்டா நீங்கள் நேரமோ எனர்ஜியோ மணியோ எங்கேயும் வேஸ்ட் ஆகாது. மிக முக்கியமான கண் அது, நெற்றி கண் திறக்கிறதுங்கிறது. குரு தான் தொடுவாங்க, நெத்தியில் தொடுவாங்க. புரியுதா? அப்படி திறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ நெகட்டிவ்ஸ் உன் பக்கமே வராது. மாயா வந்து டான்ஸ் ஆடினா கூட எல்லாம் சொல்கிறான், ரொம்ப ஊர்வசி மேனு எல்லாம் ஆடினா கூட ஆடிக்கிட்டே இருமா, கொஞ்சம் வேலை இருக்குன்னு நீங்கள் மற்ற வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா விவேகம் க்ளீனாக தெரியும், இதுதான் நடக்குது, இவங்க ஆடுறாங்கங்கிறது க்ளீனாக தெரியும், இவங்க ஆடுறாங்க நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற அறிவுலாம் இருக்கும். முன்னாடியே அந்த அறிவு இருக்காது, ஆடுறாங்கன்னு பேனு பார்க்க ஆரம்பிச்சிடுவான். புரியுது? அது இயல்பு, அது அந்த அறிவு கண்ணு திறந்தா தான் இவங்க ஆடுறாங்க நம்மளை கவுத்துருவாங்க, தூரமாக இருக்கணும் அந்த அறிவுலாம் வருது. அப்புறம் யோகிகளுக்கிட்டலாம் ஒன்றும் இந்த மாதிரி பாய்ச்சல்லாம் பழிக்காமல் போயிடுதில்ல, காமக்ரோதாதிகள் 10 குப்பைகளும் இல்லாமல் போயிடும். நெற்றி கண் திறந்தாலே
இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். ஆகா, நம்மள்கிட்ட இவ்வளோ கேவலமான சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்குங்கிறதெல்லாம் அப்போ தான் தெரியும். புரியுதா? அந்த நிலையில் அவன் ஜீவன் முக்தனாகிடுவான். முதல் நிலையில் முதல்ல நெற்றிக்கண் திறக்கிறது, நல்லது கெட்டதை புரிஞ்சுக்கிறது, நல்லதை பிடிச்சிக்கிறது, கெட்டதை விடுறது, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அப்புறம் அவர் யோகத்தை கண்டினியூ பண்ணுவார், நற்காரியங்களை கண்டினியூ பண்ணுவார், புண்ணியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார், பூஜைக்கு வர ஆரம்பிச்சிருவார். அந்த கண்ணு திறந்தால் தான் பூஜைக்கு வருவான், வேத விசாரத்துக்கெலாம் வருவான். அது வரைக்கும் குருவை வணங்க கூசி நின்றேனோ, நான் எவ்வளோ பெரிய ஆள், இங்கே எதுக்கு நான் நமஸ்காரம் பண்ணணும்னு நினப்பான். தர்மம் பண்ண மாட்டான், பணத்தை எடுக்கவே மாட்டான், பைக்குள்ளேயே வச்சுருப்பான். கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, கொடுக்கலாமா வேணாமா, ஒரு வாரமாக நினச்சிருமா கடைசி நாளே வந்துடும், அப்படிலாம் இருப்பாங்க. என்னென்னா நெற்றிக்கண் திறக்காத வரைக்கும் அப்படி இருப்பாங்க. திறந்துருச்சுன்னா எல்லாம் தெளிவாக தெரியும், டெசிஷன்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும், பிளானிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். மேதாவிலாசம்னு பேர் அதுக்கு. முதல்ல நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம், அப்புறமா தப்பு பண்ணுவேன். நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்ச பிற்பாடும் பண்ண மாட்டோம். அப்புறம் இந்த தியானம் பண்ணால் விந்து வட்டினா அந்த ஆவி மேலே ஏறுனுச்சுன்னா மேதாவிலாசம், 100% அறிவு, 100% தபஸ், 100% சித்தி. கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். எத்தனை சொன்னார் தவம் வாழ்க்கை சித்தியாக அதுக்குள்ளே சொல்லிட்டார, எல்லாமே சொல்லிட்டார் அந்த ஒரு பாட்டில், 1205 நினைக்கிறேன் அந்த பாட்டு. அந்த ஒரு பாட்டு போதும், அது எப்படி ஆகுதுங்கிறது தான் இதில் சொல்கிறார். அது எப்படி அந்த நிலைக்கு நீ வரலாம், நம்ம அதுக்கு அன்றைக்கே சொல்லிட்டோம் பதில். இந்த பாட்டெலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டுக்கு பதில் சொல்லிட்டோம், அது எப்படி பண்ணனா அது நம்ம வற்ற வச்சு மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இத்தனை பாடல்கள் வருது, நான் வெவ்வேறு விஷயமாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பாடல்கள்லாம் மட்டும் ஒரே விஷயத்தில் நமக்கு சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுல்ல, எப்படி அமிர்தம் சுரக்கும், எங்கே சுரக்கும், எப்படி அமிர்தம் உருவாகுதுலாம் அழகாக சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னாடி வர்றதுலாம் ரொம்ப அற்புதம், ரொம்ப அற்புதம். இப்போ நம்மளுக்கு எல்லா பாயிண்ட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சந்திர மண்டலம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அக்னி மண்டலம்னா சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு அது புரியுது, இல்லைன்னா புரியாது. முதல்ல ஜீவன் முக்தனாவான், அதான் நெற்றிக்கண் துறக்கப்படும், ஞானத்தினுடைய பலன்கள் முதல் பலன். சர்வபாவம் எரிக்கப்படுகிறது, பாபநாசம், ஞானத்தினுடைய சிறப்பு பாருங்க, பாபநாசம். புனிதத்தன்மை தரும், அழுக்காக இருக்க மாட்டேன், மனசுலேயும் அழுக்கு இருக்காது, உடம்புலையும் மனசு அழுக்கு இருக்காது, யாருக்கும் தீங்கு பண்ண மாட்டேன், அது புனிதத்தன்மை தரும். ஸ்ரத்தாவான் லப்தே ஞானம், ஸ்ரத்தா வந்துடும். ஸ்ரத்தான்னா என்ன தெரியுமா, ஒரு வேலையை பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுறது, கரெக்டாக செய்யணும், லேட்டாக வருது, இஷ்டம் ஒரு நாளைக்கு இப்படி நெளியிறது, அதெல்லாம் வந்து என்னது இது, ஒரு நாளைக்கு வருது, அதெல்லாம் என்னது, அவனுக்கெல்லாம் கிடையாது. இங்கே போட்டாரு ஸ்ரத்தாவான் லப்தே ஞானம், யாருக்கு ஸ்ரத்தை இருக்கோ, ஸ்ரத்தனா என்ன, அந்த போர் நம்ம செய்யக்கூடிய வேலையினுடைய மகத்துவம், மகத்துவம் தெரிஞ்சு பண்ணும்போது வேல்யூ அதிகம். அதுக்கு பேச்சு, மனம், செயல் மூணும் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் எல்லாத்தையும் ஊடுருவி ஜெயிச்சிடலாம். பேச்சு ஒன்று இருக்குது, செயல் ஒன்று இருக்குது, மனம் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே என் மனசு வீட்டுக்கு போயிடுச்சு, பேச்சு ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கேன், செயல் மேலே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், அங்கே பார்க்குறேன், சரியாக வருமா, உள்ளே போகாது. நீங்களும் அதே மாதிரி உங்கள் மைண்டு அங்கே போய்டும், உங்கள் காது இந்த பக்கம் போய்டும், அப்படி தான் இருக்கும். எப்படி ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தா இல்லைன்னா அது வராது. அப்புறம் முமோக்ஷு, ஆர்வம் அதிகமாகிடும், இறைவனை நெருங்கிட்டோம், பிடிச்சிடணும், திருவடி அடைஞ்சிடணும், ஞானமோ அறிவோ சித்தியோ ஏதோ ஒரு முமோக்ஷு வந்துடும். நாலு, அதில் நாலு, உடனே என்ன தெரியுமா, உடனே பணம் வேணும்பா, பிஸ்னஸில் ஜெயிக்கணும், 60 ஆன பிற்பாடும் பணம் வேணுங்கிறானே என்ன சொல்கிறது, கடமையை முடித்ததுக்கப்புறமும் பணம் வேணுங்கிறானே அவன் என்ன சொல்கிறது, சுவாமிகிட்ட போய் பணம் வேணும் கேட்குறான் இன்னமும். என்ன சொல்கிறது, எதுக்குன்னு கேளுங்களேன், பேரனுக்கு, பேத்திக்கு, கொள்ளு பேரனுக்கு, அப்புறம் மூணாவது பேரனுக்கு, அதுக்கு அவனுக்கு பிறக்கிற பேரனுக்கு, இவன் வளைக்கிறான் மாடு மாதிரி. அப்புறம் மாடுன்னு தானே சொல்லணும், வந்த வேலையை செய்யாமல் வேறு என்ன, வேறு என்னமோ பண்ணிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம், நீ 25 எனக்கு வீடு வேணும், மனைவி வேணும், மக்கள் வேணும், பணம் வேணும், வேலை வேணும், எல்லாம் நியாயமானது. 50 மேலேலாம் பணமே கேட்கக்கூடாது. சில பேர் சொல்லுவான், இப்போ தான் பணமே சம்பாதிக்கிற வாய்ப்பு வந்துருக்கு அப்படிங்கிறான், என்னென்னா தூங்கியிருக்கான் அவ்வளோ நாளாக, குரு இல்லை,
சொன்னால் வருத்தமாக தான் இருக்கும். இது தெரியல யாருக்கும். 50 வயசுக்கு மேலெலாம் பணம் கேட்கக்கூடாது சுவாமிகிட்ட. சுவாமிகிட்ட எப்பயுமே பணம் கேட்கக்கூடாது, அது வேறு விஷயம். சரி, இல்லறம் வேணா எத்தனை வயசில் இல்லறம் ஆரம்பித்தேன்னு கேட்குறேன். 50 வயசில் இல்லறம் ஆரம்பித்தேன். சரி கேளு, 50 வயசில் தான் இல்லறம் ஆரம்பித்தேன், இன்றைக்கி தான் கல்யாணம் எனக்கு, இன்றைக்கி தான் அப்படின்னு சொல். இன்றைக்கி தான் வீடு கட்ட போகிறேன், இன்றைக்கி தான் பிறந்திருக்கேன்னு சொல். 7 கழுத வயசாகியும் அந்த வேலையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டு சுவாமியை தேடுற வயசில் அன்றைக்கி இவர் ஒருத்தர் ஆசீர்வம் தர. ஆக்சுவலாக நீங்கள் யாருக்கு புக் பண்ணிங்க? உங்கள் ஃப்ரெண்டுக்கு தானே புக் பண்ணிங்க? அவன் எப்படி தள்ளி விட்டான் பார்த்தீங்களா? அவர் செய்ய மாட்டாராம். அவர் அவங்க அம்மாவையோ அக்காவையோ பாதுகாப்பாக வந்து கூட இருந்து அழைச்சிட்டு போய் எல்லாம் சுற்றி காட்ட மாட்டாராம். எப்படி அப்படி டேக்கிள் பண்ணுறான்? நான் அப்படி தெரிஞ்ச நான் இது பண்ணியிருக்க மாட்டேங்க. எனக்கு அது மாதிரி பார்ட்டிங்க நிறைய இருக்க வீட்டில். எவ்வளோ புத்திசாலித்தனம் பாருங்கள். ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இவர் மேலே போட்டுடலாம் பழியை. ம், அவர் தப்பிச்சுக்கு வரல. ஆமாம், அவங்க வரல, அவங்க மிஸ் ஆகிட்டாங்களே. இப்போ என்ன பண்ண, இவர் தானே ஓடினார். யார் ஓடினா? வெயிலில் அங்கேயே ஏகப்பட்ட டயர்டில் வந்து சேர்ந்தோம். இவர் நம்பி தான் அப்படி தான் சொல்லுவாங்க. உங்களை தான் நம்பி தானே பார்த்தேன். என்ன அப்படி இருக்குது? இவர் இப்போ அழைச்சிட்டு வந்து போய் போனால் ஒரு 2 லட்சரூபா செக்கு கொடுக்க போகிறார. அது மாதிரிலாம் இனிமேல் பா ஜாக்கிரதையாக இருங்க. அது வேறு விஷயம், புண்ணியம் வேறு விஷயம் சார். இதெல்லாம் ஏமாற்று வேலை. இதெல்லாம் பிரத்யக்ஷமான அவன் என்ன பண்ணுறான், அவன் பிள்ளை என்ன பண்ணுறான், பேர என்ன பண்ணுறான், இங்கே ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறப்ப எல்லாம் நிற்கிறான். கோவில் காலத்தினா யார் பின்னாடியாவது கொக்கி போட்டு விட்டுறான். நம்ம ஏமாந்து வந்து பார்த்தோன்னா எனக்கு இதாகிடுச்சு. இவங்களெல்லாம் யார்? நம்ம நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷன், நம்மளுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது. நமக்கு இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது. இந்த வேதா கிளாஸுக்கு இந்த ஏனோ தானே வரதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டேனே. இந்த 2-3 பேர் இது போனது, அந்த டைம் பாஸுக்கு வர்றது, இன்றைக்கி வேலை இல்லை வெட்டி இல்லைன்னு வருது, அதெல்லாம் வேணாம் எனக்கு. அந்த மாதிரி முமூக்ஷம் இல்லாதவனே எனக்கு வேண்டாம். பக்தி இருக்கணும், முமூக்ஷம் இருக்கணும். அதுதான் வேதா கிளாஸுக்கு யோகிதை. இல்லைனா அது ஒன்றும் ஜெயிக்காது. அது வேறு என்ன, அதுக்கு அதை வச்சுக்கிட்டு ஏன் நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? அடுத்த வாட்டி உஷாராக இருங்க. வந்தால் நீ டிக்கெட் புக் பண்ண, யார் யாராவதுன்னா வயசு சொல்லிவிடுங்க. 50 வயசுக்கு மேலாம் யாரையும் சேர்க்கறது இல்லை. அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்காரு சொல்லிவிடுங்க. அவ்வளோதான் பாயிண்ட்டு. இப்போ தான் கல்யாணம் ஆச்சா? 50 வயசு தான் கல்யாணம் ஆச்சா உனக்கு? இப்போ போய் பணம் கேட்குறியா சுவாமிகிட்ட போய்? இவ்வளோ நாளாக உனக்கு சம்பாதிக்கிற அறிவு இல்லை, சம்பாதிக்க தெரியாத உனக்கு. இப்போ என்ன பண்ண இவ்வளோ நாளாக? என்னதான் பண்ணீங்க 50 வருஷம் வரைக்கும்? சாப்பாடு இல்லையா? இப்போ 50 வயசு வரைக்குமே சாப்பிட்றது கூட உங்களுக்கு இன்னும் வரலையா யோகிதா? ட்ரெஸ் வாங்கிறதுக்கு பணம் இல்லையா? 50 வயசுக்கு மேலேயும் சாமிகிட்ட போய் பணம் கேட்குறியா நீ? என்ன பண்ணுறது? இல்லை, நான் பேரலாக வந்துக்கிட்டு இருக்கேன்னாலும் ஒத்துக்கலாம். பேரலாக இதுலேயே நான் 25 வருஷம் செலவு பண்ணியிருக்கேன், அதுலேயும் 25 செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா கேட்க மாட்டான். அப்படின்னா கேட்க மாட்டான். அப்போ என்ன கேட்பான்? சீக்கிரம் சித்தி கொடு, கடமையெல்லாம் முடித்து தள்ளிடுறேன். கிட்டத்தட்ட அவன் ஓரளவுக்கு பிளானாக இருப்பான். அறிவு இருந்தால் பிளான் இருக்கும். அப்புறம் சம்சயாத்மா நஷ்யதி, சந்தேகப்படுறான். தன்னையே சந்தேகப்படுவான். முக்கியமான டைம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், முக்கியமான முடிவு எடுக்கிற நேரத்தில் யார் பற்றியும் கேட்க மாட்டான். விதி வழியது. தன்னையே சந்தேகப்படுவான். யார் சொல்லி கொடுத்து? குருவை சந்தேகப்படுவான். சாமிகிட்ட போய் சாமி ஞாபகமே வராது. வந்து அப்புறம் எழுதி போடுறான்னு வர ஜி சொல்லியிருக்காங்கன்னு எழுதி போடுவான். இவனுக்கு கேட்குறது வராது. இன்னொரு வாட்டி எழுதி போடுவான். இன்னும் ஒழுங்காகவே எடுத்து கொடுக்க. இவருக்கு தேவையானது வர வரைக்கும் எழுதி போட்டுன்னு இருப்பான். சரி போனால் போகிறான், ஒழிஞ்சு போகிறான்னு அவன் கேட்குறத கொடுப்பான்னு கொடுத்தா என்ன, நான் தப்பாக போட்டேனா? நானே கட் பண்ண முடியலான். அவன் அவனை பதட்டத்திலே நிற்பான். கை கால் அவன் காலில் இருக்காது. ஏன்னா இருக்காங்க அந்த மாதிரி சம்சயாத்மான்னு பேர். அதுக்கு லலிதா சாஸ்திரநாமத்துலேயும் சொல்லியிருக்கே, பகவத்கீதையிலையும் டைரெக்டாக சொல்லியிருக்காரு, சம்சயாத்மா நஷ்யதி. யார் சந்தேகப்படுறானா? அவன் தானாகவே அழிவான். அம்மா அப்பா குரு தெய்வத்தை சந்தேகமே படக்கூடாது. சொன்னதை செஞ்சுப்பார். மனித ஜென்மம் நமது ஞானத்தால் இறைவனை தரிசனம் செய்ய முடியும். மனித ஜென்மத்திலேயே நம்ம அறிவால் இறைவனை தரிசனம் பண்ண முடியும். எல்லாம் சரி, லலிதா சாஸ்திரநாமத்தில் உள்ள விஷயங்கள். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல சிவே, அருணாச்சல, அருணாச்சல சிவே.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வெற்றி வேல் முருகனுக்கரோ.